கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும் மேலும் சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறையா காரியத்தினால நிறையா அலைச்சல்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது. என்று இந்த காரியத்தை செய்யலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமாங்கிற விஷயத்தில் வந்து அலைச்சல்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். இந்த அலைச்சல்கள்னால அன்றைய தினமே பாதி வேலைகள் நடக்கும், பாதி வேலைகள் நடக்காமல் இருக்கக்கூடியதாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். நிறையா பேருக்கு அட்வைஸ் பண்ணுறோம், நிறையா பேருக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லலாம். ஆனால் நம்ம காரியம்னு வரும்போது சில நேரங்களில் அட்வைஸ் கூட நமக்கு படிக்கிறது கிடையாது. பிறருக்கு தேவையான விஷயங்களை எடுத்து செய்கிறோம், நம்மளுக்குன்னு தேவையான பொருட்களை சேர்த்து வைக்கிறதுல மறந்து போடுறோம். ஸோ ஆக கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் உபயராசின்னு சொல்லலாம். எல்லா காரியத்திலும் உபயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் மேற்கொள்றதும் காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்ல முடியும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன விஷயத்தில் முன்கோபித்து சில காரியங்களை தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. எடுத்தமாக முடிச்சமானு முடிக்கக்கூடிய தன்மைகளும் உண்டாகி கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும், நல்ல நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்பில் புதிய நண்பர்கள் மூலமாக அறிமுகம் கிடைச்சி அதன் மூலமாக அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரலாம்னு சொல்லலாம். கடன் சம்பந்தமான தொலைகளை தீர்த்து மற்ற நிலைக்கு போகக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற நல்ல எண்ணங்கள் தோன்றக்கூடியதாகவும், வருங்காலத்தை பற்றி திட்டம் தீட்டி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குங்கிற சில நேரங்களில் கவலைகளும் தோன்றலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அலைச்சல் என்பது உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 3 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெவ்வினைகளை போக்கும் வழிபாடு.